தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, அத்திப்பழம். அத்திப்பழம் வச்சு நம்ம ஒரு வந்து இஞ்சி பச்சடி பார்க்க போகிறோங்க. இஞ்சி, புளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கடுகெல்லாம் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அத்திப்பழம் வந்து நம்ம வந்து மரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இது அத்திக்காய் பச்சடி சிப்ஸ் எல்லாம் போடும்போது அது மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி அத்திப்பழம் வந்து இப்போ வந்து அந்த காய் வந்து பழமாக இருந்தது, அதனால் நாங்கள் பிச்சு நாங்கள் வந்து அத்திப்பழம் இஞ்சி பச்சடி போடலான்ட்டு நான் தோழிகளுக்காக காட்டுறதுக்காக நாங்கள் பிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த அத்திக்காய் இஞ்சி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த அத்திப்பழத்தில் வந்து நம்ம வந்து இஞ்சி பச்சடி பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து நம்ம வந்து அத்திப்பழம் வந்து நல்ல ஒரு அரை கிலோ அத்திப்பழம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி வந்து நல்ல ஒரு 50 கிராம் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு வந்து உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வத்தல் மிளகாய் வந்து பாருங்கள், நல்ல ஒரு 7-8 வத்தல் மிளகாய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடுகு வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம நல்லா நுணுக்கணும் இந்த காஞ்ச மிளகாயோடு சேர்ந்து, அதனால் கடுகு வந்து ஒரு 50 கிராம் கடுகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடுகு உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். புளி வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அத்திக்காய் இஞ்சி புளி வந்து நம்ம எப்படி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எப்பயும் ஒரே மாதிரியே நம்ம வந்து அத்திக்காயில் வந்து பொரியல், இந்த அவியல், சிப்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்கோம். ஒரு 4-5 டைம் இதை கழுவிட்டு இதை குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் விடுங்க. ஏன்னா இது வந்து அத்திப்பழம் பச்சடி இல்லைங்களா, இது கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும், அதனால் வந்து ஒரு 4 விசில் விடுங்க. நம்ம வந்து இதுக்கெல்லாம் அந்த அவியல் போடும்போது சிப்ஸ் போடும்போதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கட் பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ வந்து இதை நீங்கள் 4 விசில் விட்டுட்டு இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடி வந்து நம்ம இப்படி நுணுக்கி வச்சுருக்கோம். இது என்னன்னா, நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்சோம்ல, கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாயை வந்து முதல்ல நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு, அடுத்தது கடுகு வந்து வறுக்கலாம் நீங்கள் தேவையில்ல, அப்படியே பச்சையாகவே கடுகு உளுந்தையும் போட்டு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி, நல்லா தூளாக பண்ணிடாதீங்க, இந்த அளவுக்கு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இந்த அத்திப்பழம் பச்சடி இஞ்சி பச்சடியில் நம்ம இதை சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஆரம்பிக்கிறோம். அடுத்தது அந்த பொடி காமிச்சிட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நம்ம பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து இஞ்சி வந்து பாருங்கள் அந்த 50 கிராம் இஞ்சியும் ஒரு பூண்டும் இந்த அளவுக்கு நம்ம தட்டி வச்சுக்கணும். இப்போ அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தவா வச்சுட்டோம் அடுப்பில். இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி, இப்போ வந்து வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி போடும்போது நம்மளுக்கு இந்த அத்தி பழம் பச்சடி வந்து நம்ம சாப்பிடும்போது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு தான் இதை நாங்கள் வீடியோ போடுறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து எது எதுக்கு நம்ம சுட்டுக்கலாம்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக அதிகப்படியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பர் அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வறுத்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து தான் நம்ம அடுத்த பொருளை போடணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வறுக்கணும் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த பச்சடி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம போட்ட இஞ்சி பூண்டு அந்த கடுகு எல்லாம் இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம அத்தி பழத்தை வந்து நம்ம வந்து 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதை நம்ம நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான நம்ம வந்து அத்திக்காய் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்து உப்பு பார்த்து போடுங்க, உப்பு கறிச்சிடும். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான். இது போட்டுக்கலாம். இது வந்து நல்லா இருக்க இது கலரு விட்டுக்கலாம். இப்போ கலர் பாருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகாக இந்த அத்தி அத்தி பழத்தோட இது எல்லாம் அழகாக வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கடுகு உளுந்து காஞ்ச மிளகா, இப்போ வந்து இதை போ கூட்டிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம போட்ட அந்த பொடி அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அத்தி பழத்தோட. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புளி கரைச்சல் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு காமிச்சது போல் 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை வந்து இதில் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றினதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா இது வந்து நம்ம அந்த பச்சடி பதத்துக்கு வந்து இது நல்லா சுண்டணும். இந்த புளி இந்த நம்ம போட்ட அந்த பொடிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரும்போது நம்ம வந்து நம்மளுக்கு பச்சடி ரெடி ஆயிடும். அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அத்திக்காய் இஞ்சி பச்சடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நீங்கள் மிக்சியில் போடும்போது கடுகு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கசப்பாக இருக்கும். நான் கம்மியாக பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.